கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கோம். ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணவரோ ஏதோ விக்க வந்து பயந்துடாதீங்க. ரொம்ப அதிர்ஷ்டம் வந்து டேஸ்டா வந்திருக்கோம். இந்த நாள் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. கட்சி அறிவிப்பு எப்போ வந்து ஆர்வம் எதிர்பார்த்துருக்கோம். கட்சி அறிவிப்பு முன்னாடி வந்து சில விஷயங்களை வந்து ஓப்பனாக சொன்னார். அதாவது முதல்வர் பதவி நோக்கி போல நம்மளோட அரசியல் வந்து தவறான சூழ்நிலை இப்போ இருக்குது. அரசியலை மாற்றுறதுக்கு சில சிஸ்டத்தை மாற்றணும், அதை நான் செய்ய போகிறேன், செஞ்சுட்டு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிற மாதிரி சில விஷயம் சொன்னார். அதை மக்கள் கட்சியை மட்டும் சொல்லணும்னு நாங்கள் வந்து வந்திருக்கோம். தலைவர் என்ன சொன்னார், அவர் என்ன நினைக்கிறாருன்னு அண்ணே சொல்லுவார், நோட்டீஸ் பண்ணதுக்கும் தலைவரோட கொள்கைகள், அவர் கட்சி அறிவித்தது போது அவரோட செயல்பாடுகள், அவரை பார்த்து ஒரு முழு ஆதரவு வந்து எங்களை தலைவரை நாங்கள் நம்புகிறோம். இப்போ இருக்க சிஸ்டத்தில் என்ன மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா போஸ்டிங், கட்சி போஸ்டிங். இப்போ நான் வந்து வட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரம்னு சொல்லி இந்த போஸ்டிங்கை வச்சு இவங்க தான் அரசை வந்து வேலை செய்ய விடாமல் டோட்டலாகவே கேப்சர் பண்ணுறாங்க. யார் அரசியல்வாதி? ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு ஒரு 50,000 போஸ்டிங் இருக்காங்க. யார் பதவியில் அரசியல்வாதி? இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் வந்து கட்சி ஆரம்பித்து ஜெயித்ததுக்கப்புறம் அந்த போஸ்டிங் இருக்கக்கூடாது, ஏதாவது கட்சி இல்லை. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ளே வந்து உள்ளே வந்து காண்ட்ராக்ட்டு வச்சுட்டு மக்களுக்கு பணத்தை கட்டுறது, அதனால் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டிங் வேணாங்கிறேன். இதே கட்சியோட எல்லாம் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம் வந்து வச்சுட்டு நான் பக்கத்துலேருந்து நல்லபடியாக ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரஜினி வந்து சம்பாதிச்சாரு, 20 வயசுக்கு மேலே வந்து அதை வந்து இப்போ இதாக பண்ண முடியல, அதனால் அரசு வரப்பாங்கன்னு சொன்னார். வாயால் வந்து இப்போ ஒரு மனுஷனு சொல்கிற அளவுக்கு எனக்கு உதவ நடந்தாலும் வேணாம் மறுபடியும் நாங்களே முக்கியமாக கொடுக்குற அளவுக்கு பேசியிருக்காரு. கட்சி நிர்வாகி வந்து தவறு செய்வாங்க, தேவையற்ற பதவியில் கட்சியில் தரமாட்டேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளை நீக்கிடுவேன், எல்லாரும் உரையாடுறதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறது. 2 வருஷம் சொல்லியிருக்காரு. 3வது விஷயம், இளைஞர்களுக்கு 60% வாய்ப்பு தரணும், படித்த இளைஞர்களுக்கு அவங்க தான் அரசியலில் உட்காருங்க, எந்த வித குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஊழல் மட்டுமே குறிக்கிறாங்க அரசியல் மத்தியில் படித்த இளைஞர்களை உட்கார வைக்கிறேன்னு 3வது பாயிண்டாக சொல்லியிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்து அவரோட செயற்பாடை பார்த்து அவங்க முழு ஆதரவு தலைவர் தரணும்னு நான் நினைக்கிறோம். எல்லாரும் கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க.